நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்றின் என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்றன் என் காதிலேதோ சொன்னது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறீங்க. மட்டன் ரெசிபீஸில் வந்து நான் செய்கிற ரெண்டு டிஷ் இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் குழம்பு, ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்ற குழம்பு. ஸோ மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க. ஓகே, ஸோ நான் போடும்போதே என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டிருக்கேன் நான் இதில். இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பட்டை, லவங்கம், சோம்பு தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இதுவாகட்டும். ஸோ மீன்வைல் நம்ம என்னென்ன இந்த எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மட்டன் வந்து நல்லா வேக வச்ச மட்டன் குக்கரில் எப்படியும் வந்து ஒரு 10 விசில்ஸ் மேலே தான் நாங்கள் விட்டுருக்கோம். பிகாஸ் நல்லா குக்காகி சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான். சில மட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது 5-6 விசில்ஸில் வந்து அது இதுவாகாது. ஸோ அதனால் வந்து இது நல்லா குக்கான மட்டன் தான். பார்த்திங்கன்னா அந்த போன்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது இல்லையா? ஸோ குக் ஆகும்போது இது வந்து நல்லா போன், வித் போன் தான் இந்த மட்டனு. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கு, அப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லிஸ், க்ரீன் சில்லிஸும் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, கறி லீவ்ஸ் இருக்குது, அப்புறம் தேவைப்படுற மசாலாஸ், பெப்பர் இருக்குது, சில்லி பவுடர் இருக்குது, இது வந்து கரம் மசாலா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான சால்ட்டோட எடுத்துக்கோங்க. மட்டன் சுக்கா வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதோட நான் சில்லிஸும் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து வணங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த சோம்பு வந்து வாயில் வரத்துக்கு பிடிக்கல, தட்டுப்படுது அப்படின்னாக்கா, இல்லை கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முழு அந்த சீட்ஸே வந்து போட்டிருக்கேன் இதில் நான். ஓகே, ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கறி லீவ்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கினது தான், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு, நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம பண்ணுற இந்த ரெசிபி வந்து ஒரு சைடு தான், இது வந்து மெயின் கிடையாது. ஸோ நம்ம வந்து ரசம், சாம்பார், தண்ணியாக சாம்பார் வச்சு இது கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்க்கு வந்து தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது. ஸோ இந்த மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணியோடு எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் குக் பண்ணுற மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ஃபைன். குக் ஆகலை, பார்சலாக தான் குக் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்றப்போ கொஞ்சம் அந்த தண்ணியோடு நீங்கள் இது பண்ணுறப்போ பேரலாக வந்து இந்த மசாலாவோடு அது வந்து குக் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகும். அதுதான் இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு நல்லா குக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ட்ரையாகவே கூட நீங்கள் இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இதோட ஆயில், அப்புறம் நம்ம அந்த ஸ்டீம், அந்த மூடி போட்டு நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டு விட்டு அது அந்த ட்ரை இதுக்கு வந்து போதும்.
மட்டன் சுக்கா வந்து இது கொஞ்சம் ட்ரையா தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணிருந்தீங்கனாக்கா அந்த தண்ணி ட்ரைன் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து குக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஸ்டிக்கி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபேஸில் வந்து நம்ம இப்போ மட்டன் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் நம்ம தண்ணி. ஓகே, ஸோ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா குக் ஆகிட்ருக்கு ஆனியன்ஸோட. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து நீங்கள் பட்டை லவங்கம் போடுறீங்களா அந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒன்றா ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் சீசனிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸோட நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதோட மட்டன் சுக்கா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்ம இறக்கிட போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து கேஷ்யூ பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, கேஷ்யூஸ் வந்து நார்மல் மிக்சியில் அரைச்சி இதுதான். ஸோ கொஞ்சமாக அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஷ்யூ பவுடர் போட்டதுனால கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் நிறுத்திட்டேன். ஸோ அதோட ஹீட்டே போதும் இதுக்கு. இது வந்து இண்டக்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஹீட் வந்து சஸ்டெயின் ஆகும். அதனால் நான் முன்னாடி நிறுத்திட்டேன். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ வந்து உங்களோட சால்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு தான் நாங்கள் வந்து குக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த பவுலில் வந்து சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். மேலே வந்து நான் சர்விங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸோட சீசனிங் பண்ணுறேன். உங்களுக்கான என்னோட மட்டன் சுக்கா ரெடி. ஓகே, ஸோ இதே பேனில் நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் செசமி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து அரைச்சி வச்ச ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வரும், ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சமாக கொஞ்சம் லிக்விடாக வரதுக்கு வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில், ஓகே? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்துட்டு பேன் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். போடும்போதே என்னென்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேன் வந்து நீட்டாக இல்லைன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி நான் மட்டன் சுக்கா பண்ண பேனே தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து பட்டை, லவங்கம், அப்புறம் இந்த பே லீஃப், ஓகே, பிரிஞ்சி இலை, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதோடையே சேர்த்த மாதிரி நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஓகே, இது கூடவே நான் வந்துட்டு கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் அரைச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆனியன்ஸ் குக் ஆகும்போதே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் கம்மியாகவே ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரானஸ் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம் இப்போது. ஸோ இதெல்லாமே அரைச்சதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இதுவும் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஓகே, டொமேட்டோ போட்டோம் இல்லையா, நல்லா குக் ஆகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஜீரகத்தூள், அதை ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒன் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொரியாண்டர் மட்டும் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மீதி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக நான் பெப்பரும் போட்டுக்கிறேன். இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர். ஸோ உங்களுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், மேண்டட்ரி கிடையாது. ஸோ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மட்டன் வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மட்டன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி தான். நல்லா குழம்பு மாதிரி வரணுன்னாக்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எதுவும் நீங்கள் மூடிலாம் போட்டு வைக்க வேண்டாம். ஸோ தாராளமான நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து தேவையான சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இது நல்லா கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, பாருங்க அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? சைடில் எல்லாமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா மட்டன் சுக்காக்கு. ஸோ அதே மாதிரியே நான் இதுக்கும் வந்து கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் தேங்காய் போட போகிறது கிடையாது. ஸோ இதுவே வந்து நல்லா திக்காக தான் வரும். நம்ம வந்து ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் நல்லா அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுவே வந்து இந்த திக்னஸ் போதும் அதுக்கு. ஸோ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண இன்னும் நல்லா கெட்டியாக இருந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. ஸோ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் நல்லா இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப வாட்டரியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம வந்து ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடலாம். ஸோ இதில் வந்து நிறுத்திட்டு நான் என்ன ஆட் பண்ணுறேன்னாக்கா, கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சர்விங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கு ஒரு நான் பவுல் வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுலில் வந்து நான் சர்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சீசனிங்க்கு இங்கேயும் வந்து கொரியாண்டர் அப்படியே பஞ்ச் அரைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ சூன் இன் அனதர் குட் வீடியோ. பபாய்.